ஸோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தோப்பூர் கனவை ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிட்நைட் ஸ்டோரிஸில் இதை பற்றி நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ மிட்நைட் ஸ்டோரிஸ்னால் என்ன நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சில எபிசோட்ஸில் நான் போட்டிருந்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக. தோப்பூர் கனவை அப்படின்னு ஒரு இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அண்ட் நேற்று நடந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பயத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியது எனக்கு. எதனால் அப்படின்னா, நான் இப்போ இந்த ஒரு 10 நாள் ட்ரிப்பு போயிருந்தேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நான் ஆக்சுவலாக தோப்பூர் கனவாய் ரூட்டில் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ அதோட ஃபுட்டேஜ் நான் சின்னதாக ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். தோப்பூர் கனவாய்க்குள்ளே தான் இப்போ நான் இருக்கேன், அங்கே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ எப்போ இந்த பக்கம் வந்தாலும் வீடியோ பண்ணலன்னா எனக்கு பார்த்திங்கன்னா மனசு ஏதோ உறுத்திட்டே இருக்கும். என் ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம், நிறைய மர்மமான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. ப்ரோ மிட்நைட் ஸ்டோரிஸ் எப்போ ப்ரோ வரும் நிறைய பேர் கேட்பீங்க. சீரியஸாக எனக்கே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்குது மிட்நைட் ஸ்டோரிஸ் போடாமல் இருக்கிறது. நீங்களே பார்க்குறீங்க, ஒன்று வீட்டில் ஒர்க் இருக்குது, இல்லை அப்படின்னா ட்ராவலிங்கில் இறங்கிடுறேன். அது மெயின் வ்ளாக் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, லாஸ்ட் வ்ளாகு. ஸோ இந்த ஒரு ரூட்டில் தான் நான் வந்தேன். ஸோ தேங்க் காட் நான் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு வரல. சொல்லப்போனால் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன் ட்ரிப்பில். பட் எனக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கிறதால என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஒரு நாள் நான் கிளம்பிட்டேன். ஸோ நேற்று இந்த ரூட்டில் தான் நான் வர வேண்டியது. பட் என்ன டைமில் இந்த இன்சிடென்ட் நடந்தது எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த தோப்பூர் கனவை வீடியோ போடும்போது நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். லைக் இந்த ஒரு பிளேஸில் மட்டும் ஏன் இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, வேறு எந்த இடத்துல நடக்க மாட்டேங்குது, ஒரு வருஷத்துல எத்தனை பேர் இந்த இடத்துல இறந்து போகிறாங்க, ஏன் லாரிக்கு இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் இங்கே நடக்குது அப்படின்னா, அந்த ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்கும், பேட்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் எப்போ பார்த்தாலும் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும் அந்த ரூட்டில். பிகாஸ் ரோடோட லே அவுட்டாக இருக்கட்டும், அந்த மலையாக இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா பைக் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், கார் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், இல்லை லாரி ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவாக தான் அந்த ரோடு தெரியும். ஆனால் ஒரு டேஞ்சரஸான ஹில் ரோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் தோப்பூர் கனவாய் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 times நான் ஓட்டியிருக்கேன். கொஞ்சம் அப்பப்போ கண்ட்ரோல் போகும் வண்டியில், நமக்கே தெரியாமல். அது என்ன ரீசனுக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு சத்தியமாக தெரியாது. ரெண்டு தேரி இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ரோடோட அமைப்பு அப்படி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரோட் பர்சன் கிராஸ் பண்ணுற மாதிரி சில டைமில் தெரியுது நிறைய டிரைவர்ஸ்க்கு, எஸ்பெஷலி லாரி டிரைவர்ஸ்க்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா வண்டியில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ குறிப்பிட்ட 2-3 spots தான் இந்த இஷ்யூஸ்ன்றது தான் நடக்குது. ஸோ தோப்பூர் கனவாயில் நேற்று ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஒரு கண்டெய்னர் லாரி பிரேக் பிடிக்காமல் கண்ட்ரோல் மீறிட்டு போயிட்டு ஒரு 13 to 14 cars மேலே மோதி ஸ்மாஷ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு மேலேயும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய கண்டெய்னர் லாரி பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது, ஃபுல் லோடடாக இருக்குது. அந்த ஒரு தோப்பூர் கனவை ரூட் பார்த்திங்கன்னா அப்படி வளைஞ்சி கிழிஞ்சிலாம் போகாது, ஸ்ட்ரைட்டாக தான் போகும், அந்த டேர்னிங்ஸ் இருக்கும். பட் எப்போ நீங்கள் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணாலும் எம்டியாக இருக்குது லாரியாக இருக்கட்டும் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அது என்ன ரீசனுக்கு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் நேற்று இந்த பிரேக் ஃபெயில்யூர் ஆனதால் எனக்கு 2020 ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். இது கிட்டத்தட்ட 13 cars மேலே அந்த லாரி போய் கிராஷ் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. பட் நம்ம வீடியோவில் அது நான் போட விரும்பலை, பிகாஸ் பார்க்கும்போதே அந்தளவுக்கு எனக்கு பயமாக இருந்தது. அதுக்கு முந்தானால் தான் நான் தோப்பூர் கனவை ரூட் சைடு வீட்டுக்கு வந்தேன். நான் அந்த தோப்பூர் கனவை இப்போது அந்த ரூட்டில் கிராஸ் பண்ணும்போது பேசிட்டு தான் வந்தேன். என்னோட ஃபேவரட் பிளேஸ் தோப்பூர் கனவாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த ரூட்டில் போனால் நான் வீடியோன்றது ரெக்கார்ட் பண்ணுவேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மழை டைமில், வெயில் டைமில் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்கும், குரங்குங்கெல்லாம் ரோடு அப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கும். இப்போ ரோட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மைக்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், கோ ஸ்லோ டேஞ்சர் ஜோன் கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மைக்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் கார் ஓட்டுறீங்களோ, பைக் ஓட்டுறீங்களோ, லாரி ஓட்டுறீங்களோ, பி சேஃப். இந்த தோப்பூர் கனவாய்ன்றது இது ரோட்ஸால் இந்த ஆக்சிடென்ட் நடக்குதா, இல்லை டிரைவர்ஸோட ஒரு தப்பால் நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் இஷ்யூஸாக நடக்குதான்னு தெரியாது. பட் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி மோசமான ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த சேலம் ரூட்டில் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்களோ மேக் ஷூர் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஓட்டுங்க, சைட் மிரரில் பின்னாடி பார்த்துட்டே ஓட்டுங்க. ஸோ லாரிக்காரங்க மேலே நம்ம குறை சொல்லவே முடியாது, அந்த வண்டியில் ஏன் சடனாக பிரேக் ஃபெயிலியூர் ஆச்சு, ஏன் கண்ட்ரோல் மீறி இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஸ்லோப் கூட கிடையாது, ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா நியூஸ் சேனல்ஸில் போட்டிருக்காங்க. பட் அதையும் தாண்டியே இத்தனை கார் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது.
ஒரு மோசமான ஒரு ஆக்சிடென்ட் இன் 2020 என்னை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் இந்தியாவில் இது ஒரு மோசமான ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் 2020 பிகாஸ் இதெல்லாம் நம்ம ஃபாரினில் தான் பார்த்துருக்கோம். லைக் ஸ்னோலெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே தெரியாமல் ஒரு கார் மேலே ஒரு கால் மோதிட்டே இருக்கும், அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நடக்கும். இந்த டெஸ்ட்ராய்ட் இன் செகண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லை, ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். பட் இது அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு மோசமான ஒரு இன்சிடெண்ட். தேங்க் காட் நான் முந்தான நேற்று கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு கடவுள் தான் எனக்கு காப்பாற்றிருக்காரு. அட் தி சேம் டைம் என்னோடய ஒயிட் ஹார்ஸ் தான் எனக்கு காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ரோட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, ரோட் லே அவுட் அப்படியா இல்லை மற்ற விஷயங்கள் என்ன நடக்குன்னு தெரியாது. பட் 200% சேஃபாக ஓட்டுங்க. எஸ்பெஷலி பைக்கர்ஸ் யாராவது அந்த ரூட்டில் போகிறீங்க, ட்ரிப்பெலாம் போகிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் ஃபுல்லாக கியர்டப் ஆகிடு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. பிகாஸ் அந்த ரூட்டில் என்ன நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமாவது இந்த ரூட்டில் என்ன கவர்மெண்ட் சரி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே கவர்மெண்ட் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, ரோடு பார்த்திங்கன்னா ப்ராட் பண்ணியிருக்காங்க, கோஸ்லோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த ஒரு ஜோன் மட்டும். ஸோ பட் அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா நைட்டில் கூட நடக்கலை, இது நல்லா வெளிச்சமாக இருக்கிற டைமில் தான் நடந்திருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த ரூட்டில் நான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், மச்சான் இந்த மாதிரி முந்தா நேற்று தான் அந்த ரூட்டில் நான் வந்தேன் ட்ரிப்பெலாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க, டே கடவுள் தானே உன்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேற்று நடந்த இன்சிடெண்ட்டில் பைக் எதுவும் இதுவும் ஆகலை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார் மேலே தான் மோதி இருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது. கண்டிப்பாக அந்த காரில் அங்கே ரோட்டில் நிப்பாட்டிருக்கவங்க இது எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கே தெரியாமல் அது நடந்திருக்கு, அது லாரி மேலே தப்பா இல்லை லாரியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிவிட்டு உண்மை ஏதுன்னு சொல்லிட்டு நியூஸில் சொன்னாங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக புரியும். பட் அதுலேயும் பாலிடிக்ஸ் பண்ணி சில விஷயங்கள் மறைச்சாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது, பிகாஸ் இதெல்லாம் நம்ம சேஃபாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது நான் ஆக்சுவலாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் அதை இருந்தேன். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ப்ரோ தோப்பூர் கனவாய் அதை பார்க்கும்போது நீங்கள் பண்ண வீடியோ தான் ஞாபகம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த வீடியோ நான் பண்ணும்போது நிறைய பேர் கலாய்ச்சாங்கன்னு சொல்கிறத விட ப்ரோ இதெல்லாம் சும்மா ப்ரோ அதெல்லாம் நடக்காது ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. பட் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இது சூப்பர் நேச்சுரலா இல்லை நேச்சுரலா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சேஃபாக இருப்போம். ஸோ மிட்நைட் ஸ்டோரிஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தோப்பூர் கனவாயோடவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் யா, ஸோ இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் வரும் நம்மளோடது, வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஒரு எபிசோடு தான் பார்த்துருப்பீங்க, இன்னும் கிட்டத்தட்ட 8 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குது. ஒவ்வொரு எபிசோடு ஒரு ஒரு டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.